ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கியாக்ஸ் ஸ்பினாச் ஃப்ரை பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி ரெண்டு முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இன்றைக்கி தவால தான் செய்ய போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு டூ டீஸ்பூன் மட்டும் நீங்கள் என்ன சேர்த்துங்க என்ன நல்லா காய்ஞ்சிடட்டும் அப்புறமா நம்ம அந்த பீட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் கருவை வந்து இதில் நம்ம கலந்துக்கலாம் இப்போ அதை சேர்த்தாச்சு அடுத்ததாக வந்து நம்ம இதில் கீரை சேர்த்துக்க போகிறோம் நான் சும்மா வந்து கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் கீரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை சேர்த்திங்க அப்படின்னாலுமே அதில் இரும்புச்சத்து இருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க முட்டையில் வந்து மஞ்சள் கருவெல்லாம் தனியாக எடுத்து வைப்பாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் முட்டையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்மளோட எக் யாக் ஸ்பினாச் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக குழந்தைங்க வந்து கீரை மிஸ் பண்ணாமல் இதோட சேர்த்து சாப்பிடுவாங்க நம்மளோட இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ